இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சர்வீஸ்ல வந்திருக்கீங்க, நம்ம சர்வீஸ் பத்தி ஒரு சில விஷயங்கள். இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அதோட முக்கியமானது என்னன்னா, இப்ப கௌபாக்கு பக்கத்திலேயே லாட்ஜ் அமைஞ்சிருக்கிறதுனால ஒய்ஃப் கூட பரிசயத்துல என்னை எதிர்பார்க்காம போயிட்டு வரக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கு. யாருக்கும் டைம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நியரஸ்டா இருக்கு. சாப்பாடு மத்தெல்லாம் ஓரளவு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரொம்ப திருப்தியா தான் இருக்கு. உங்களோட வழிகாட்டுதல் எப்படி இருந்துச்சு? அவருடைய பயான் வந்து ரொம்ப மிக சிறப்பா இருந்தது. நானே இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. நமக்கு ஜியாரத்லாம் கூட்டிட்டு போகும்போது நல்லா விளக்கமா சொன்னாங்க, ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா இருந்தது. திண்டுக்கல்ல வந்திருக்கீங்களா? நீங்க வரும்போது இப்ப ஒரு ஊர்ல வெளியூர்ல போயிருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு சில யோசனைகள் இருக்கும், அந்த பயம் அதெல்லாம் இப்ப போயிடுச்சா? இல்ல, பயம் ஒண்ணும் இல்ல. அதாவது புதுசா நம்ம கௌதாக வரும்போது பாஷை தெரியாத ஊர்ல வர்றோம்ல, அப்படிங்கிற ஒரு விஷயமா வந்து என்ன செய்யப்படுவோங்க அந்த இருக்கும். பட் இங்க என்ன பாரு, நமக்கு நம்மளோட 40 பேர் வந்து தமிழ்நாடுக்காரங்க வந்ததுனால ஒரு வித்தியாசமா ஒண்ணும் தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. போறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியா இருந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, நல்லபடியா எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நிச்சயமா, நானே வந்து இப்ப என் பையன் வந்து கத்தார்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவனே உப்ரா வரணும்னு சொன்னான். அந்த ஒரு சந்தர்ப்பம் நான் கத்தார் போனா அங்கிருந்து இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது லாட்ஜிங் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்கலான்ற ஐடியாவில தான் அப்ப நான் இருக்கேன். நிச்சயமா நிச்சயமா, அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.